2022-23 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம். இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம், தமிழகத்தில் 2 சிறுதானிய சிறப்பு மண்டலங்கள் அமைக்கப்படும் என அறிவிப்பு. திண்டிவனம், தேனி, மணப்பாறையில் 381 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைகிறது உணவு பூங்காக்கள். மாநிலம் முழுவதும் 10 இடங்களில் அரசு மீன் பண்ணைகள். வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்க பட்டதாரி இளைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி, வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார் ஜப்பான் பிரதமர் ஃபூமியோ கிஷிடா. 2 நாடுகளுக்கு இடையேயான உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுகிறார். காவல்துறையினர் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளது. மத்திய துணை ராணுவ படையின் 83வது நிறுவன தின நிகழ்ச்சியில் அமைச்சர் அமித்ஷா பேச்சு. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்டால் சீனா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும், அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை.